Hi, hello friends, welcome back. இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஎஃபி வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கியிருந்தவங்க, ஸோ அதோட ரிவ்யூ அண்ட் டெமோ உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் யார்னா வந்து வாஷிங் மிஷின் வாங்க போகிறீங்க அப்படின்னா, உங்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃபியில் வந்து ஸ்டீம் ஆப்ஷனோட வருதுங்க. இது வந்து அப்டேட்டட் மாடல். நாங்கள் வந்து ஸ்டோர்லேயே வாங்கிட்டோம். நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆன்லைனும் ஸ்டோரும் கம்பேர் பண்ணும்போது ஸ்டோர் வந்து பெஸ்ட்டாக இருந்தது. ஸ்டோர்லேயே வாங்கிட்டோம், பக்கத்தில் இருந்த அதீஸ்வர் ஷோரூமில் போய் வாங்கினோம். இந்த வாஷிங் மிஷின் பிராண்ட் வந்து ஐஎஃபிங்க. இதோட மாடல் வந்து செனோரிட்டா SXS 6.5 kg, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், ஆக்வா எனர்ஜி, எக்கோ சேவிங்ஸ்ன்னு போட்டிருக்காங்க இல்லையா. அந்த ஆக்வா எனர்ஜின்றது வந்து உங்களுக்கு வந்து பில்டின் சாஃப்ட்னரோட வரும், நம்ம சாஃப்ட்னர் வந்து போட வேண்டாம். இதில் வந்து ஸ்டீம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ துணியெல்லாம் வந்து ஸ்டீமோட வாஷ் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் இதில் இருக்குது, அதனால் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு வாங்கினோம். நம்மளோட கிட்ஸோட துணியெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு சுடுதண்ணியில் வாஷ் பண்ண ஒரு ஃபீல் இருந்ததுன்னா, அதாவது சுடுதண்ணியில் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் இந்த பிராண்ட், அதாவது இந்த மாடல் செலக்ட் பண்ணியிருந்தோம். இது வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இல்லைங்க, அதனால் வந்து நாங்கள் இந்த மாடல் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு ஹாட் வாட்டர் வந்து, இப்போ ஹாட் வாட்டர் இருக்குது அப்படின்னா பில்டின் சாஃப்ட்னர் வருது அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு ஷோரூமில் சொல்லியிருந்தாங்க. பட் இவங்க, அதாவது இன்ஸ்டால் பண்ண வந்தவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சாஃப்ட்னர் தனியாக போடணும் அப்படின்னாங்க. நாங்கள் கேட்டப்போ இந்த மாதிரி சாஃப்ட்னர் உள்ளே வருது எதுக்கு போடணும் அப்படின்னப்போ, அது வந்து காவேரி வாட்டருக்கு தான் வந்து வரும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நாங்கள் கர்நாடகாவில் இருக்கோம். ஸோ பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல ஹார்ட் வாட்டர், சில இடத்துல வந்து காவேரி வாட்டர் வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து சென்னையிலலாம் இருக்கீங்க அப்படின்னா மெட்ரோ வாட்டர் வருதுன்னா உங்களுக்கு பில்டின் சாஃப்ட்னர் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். அப்படி இல்லை நாங்கள் இருக்க ஏரியாவில் ஹார்ட் வாட்டர் வருது அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக ஒரு சாஃப்ட்னர் போடணும். அதோட ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 ஆச்சு. நெக்ஸ்ட்டு இவர் தான் வந்து இன்ஸ்டால் பண்ண வந்தவர். டெமோ வந்து பக்கா டெமோ கொடுத்தாரு, கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, அதெல்லாம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து பின்னாடி என்னோட பையன் வந்து கத்திட்டே இருந்திருப்பான். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு. அப்புறமா லாங்குவேஜ் வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னோம், அவர் வந்து தமிழ் தெரியாது, அதனால பாதி பாதி ஹிந்திலையும் பாதி பாதி கன்னடாலையும் சொல்லியிருப்பார். நான் அங்கங்கே பாஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து எடுத்துகிட்டு போனாங்க, மேலே வச்சாங்க, மேலே வந்து வைக்க முடியல ப்ராப்பராக, அதாவது வச்சுட்டாங்க, சரி ஓப்பன் பண்ண க்ளோஸ் பண்ணலாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கீழே வச்சுட்டாங்க. இது வந்து கொஞ்சம் வந்து ஸ்டாண்ட் மாதிரி கட்டினா மாதிரியே இருக்கும், அதில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தா சரி கீழேயே வச்சிடலாம், பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கீழே வச்சுட்டாங்க. வாரண்டி கார்டு அதுலேயே இருக்கு. ಸರ್ಸ್ ವಾರಂಟಿ ನಿಮಗೆ ಏನೇ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆದ್ರೂ ಫೀಸ್ ಟು ಫೀಸ್ ಎಕ್ಸ್ಚೇಂಜ್ ಇರುತ್ತೆ. ಓಕೆ ಓಕೆ, ನೋ ಸರ್ವಿಸ್. ಓ ಪ್ರಾಬ್ಲಮ್ ನಾ ಫೀ ಅದೇ ಎಕ್ಸ್ಚೇಂಜ್ ಇಲ್ಲ. ಎಸ್ ಓಕೆ. இன்ஸ்டலேஷன் பண்ண வந்தவர் வந்து இந்த ஒரு ஸ்டெபிலைசர் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெபிலைசர் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து கம்பெனியிலேருந்தே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. நாங்கள் வந்து ஸ்டெபிலைசர் வாங்க வேண்டான்ற ஐடியாவில் இருந்தோம். ஸ்டெபிலைசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3800 அந்த ரேஞ்சில் வருது. பட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த ஸ்டெபிலைசர் போட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் தான் அது வந்து அந்த வாரண்ட்டியில் கவர் ஆகும், இல்லைனா வந்து வாரண்ட்டியில் கவர் ஆகாது அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, ஸ்டெபிலைசரும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வாங்கிட்டோம். வாஷிங் மிஷின் கவர் போட்டுக்கலான்னு கேட்டோம், அவர் வந்து நாட் ரிக்வயர்ட், V2ல வச்சா நாட் ரிக்வயர்ட் அப்படினிட்டாங்க. இல்ல கிளாத் 80% only 100% எவரி வாஷ் க்ளீன் பண்ணா. ஓகே, this one ரப்பர் வாலா எவரி வாஷ் பாத் மே ஒன் கபடா சே க்ளீன் பண்ணா. ஓகே, வித் தி கிளாத் வி கேன். எஸ் எஸ் வித் கிளாத் சும்மா ஒரு துணி வச்சு க்ளீன் பண்ணா. ஆமா, 80%க்கு தான் கிளாத்ஸ் போடணும், அப்புறம் ஒரு ஒரு வாஷ்க்கு அப்புறமும் துணி வச்சு துடைக்கணும் அப்படின்றாங்க. This is liquid. ஓகே, கம்ஃபர்ட். ஓகே, ஆர்டர். ஓகே, இது உள்ளேயே இருக்குமா இந்த பாக்ஸ்? ஓகே ஓகே ஓகே, உள்ளே இருக்கு. ப்ரோக்ராம் ஆன் அண்ட் ஆஃப், ஸ்டார்ட் அண்ட் பாஸ் ப்ரோக்ராம், மிக்சட் சாயில், மிக்சட் கிளாத் ஒன்லி, காட்டன் நார்மல் கிளாத், சிந்தட்டிக் சாரீஸ், சுடிதர்ஸ், டெய்லி வியர்ஸ், பேபியர், சில்ட்ரன்ஸ் கிளாத். ஓகே, சில்ட்ரன்ஸ் கிளாத் யூஸ் பண்ணுறதாக்க இல்லை டெட்டால் ஆகுது. ஓகே ஓகே, இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த நம்மளோட அந்த மெயினானது இல்லாமல் இந்த இப்போ கம்ஃபர்ட்டு டெட்டால்லாம் வந்து இதில் போட்டுக்கலாம். மெயினான வாஷிங் இது மட்டும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து லிக்விட் தான் யூஸ் பண்ணணும்ல? எஸ், லிக்விட் ஒன்லி. கிரெடில் வாஷ், எம்ப்ராய்டரி, ஸ்டோர் ஒர்க், பிரிண்டட், ஸ்மூத் கிளாத் ஒன்லி. ஓகே ஓகே. எக்ஸ்பிரஸ் வாஷ், ஒன் டைம் யூஸிங் கிளாத், ஆஃபீஸ் கிளாத், ஃபெஸ்டிவல் கிளாத், மிக்சட் உலன்ஸ், உலன் டைப் கிளாத், காட்டன் எக்கோ பிளஸ் பெட்ஷீட் அண்ட் ஜீன்ஸ், டாப் கிளாத் ஒன்லி. ஓகே. ஸ்பின் ட்ரை ஓன்லி, ட்ரை அவுட் சைடு இவாக
ரெயின் வாட்டர் ஃபுல் வாட்டர் கிளாத் எடுத்தவள அது ஆகட்டும் ஓன்லி ட்ரை நோ வாஷ் இப்போ ஓகே நான் ட்ரை மட்டும் வைக்கிறதுக்கு ரின்ஸ் அண்ட் ஸ்பின் அவுட் சைடு ஹேண்ட் வாஷ் கர் தேனா இன் சைடு ரக்னா ரின்ஸ் அண்ட் ஸ்பின் ஓகே ஓகே ஓன்லி இதா செட் டப் க்ளீன் ஆப்ஷன் ஆதா டப் க்ளீன் ஆக்டிவேட் பண்ணக்க லிய டெம்பரேச்சர் பட்டன் 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணா டப் க்ளீன் ஓகே பட் எவரி 20 வாஷ் ஒன்ஸ் மிஷன் க்ளீன் பண்ணா எக்ஸ்பிரஸ் வாஷ் மே இதர் டல்னா பவுடர் 1 பவுச் டீ ஸ்கேல் பவுடர் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து மிஷினை க்ளீன் பண்ணுறதுக்கான பவுடர் அவர் வந்து அதுவும் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க ஸோ அதுவும் நாங்கள் வாங்கியிருந்தோம் அது வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 20 வாஷ் அதாவது 20 வாஷ்க்கு கழித்து அந்த ஒரு வாட்டி அந்த பவுடரோட ஒரு பேக்கெட் போடணும் அது போட்டோம் அப்படின்னா மிஷின் வந்து க்ளீன் பண்ண மாதிரியான ஒரு கணக்கு இது வந்து நமக்கு லாங் ரன்னுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போட்டோம்னா 20 டேஸ் 20 டேஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணணும் ஓகே 10 பவுச்சஸ் அதா 1 பவுச் கட் பண்ணா இதர் தரலாம் ஓகே பவுச் ஒரு பவுச் எக்ஸ்பிரஸ் வாஷ் மே ஸ்டார்ட் பண்ணா ஓகே எக்ஸ்பிரஸ் மேரா அதனா சர்வீஸ் 6 மந்த்ஸ் டப்ளின் மேரா ஆகும் மேரா வாஷ் கட் பண்ணா ஓகே ஓகே அவங்க பவுச் நீங்க பண்ணி தந்துறீங்களா எஸ் எஸ் ஸ்பின் நோ டெம்பரேச்சர் ஸ்டீம் டிஃபால்ட் செட்டிங் ஹோ ஜாதா ஓகே 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 ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிரஸ் ஓன்லி ஃபில் தி கிளாத் லிக்விட் க்ளோஸ் எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் ओके इधर से कॉइन फिल्टर आता कॉइंस और पिंस आते कलेक्ट हो जाता है इधर ओके ओके नेक्स्ट एनी डोर वाला स्टक हो गया तो फॉर एग्जांपल स्टक हो गया नॉट नॉट ओपन ओके उसका टाइम वाइट लेवल है ना वाइट लेवल फिल करना ओ டோர் அந்த மாதிரி லாக் ஆகிடுச்சு ஓப்பன் ஆகலை அப்படின்றப்போ அந்த ஒரு ஆரோ போட்ட மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா அதை பிடிச்சி இழுத்தோம்னா டோர் ஓப்பன் ஆகிடும் இழுக்கணும் அதை இழுத்தோன்னா லாக் ஆகிருக்கிறது ஓப்பன் ஆகிடும் இதுக்கு மட்டும் வெட் கிளாத் போடலாம் ஃபுல் ஆப்ஷனுக்கு ட்ரை கிளாத் ஓன்லி ஓகே ஓகே எனி ப்ரோக்ராம் செலக்ட் தென் ஸ்டார்ட் ஓகே வாஷர் ரின்ஸ் ஸ்பின்னர் சப் கோச் வெச்சிருக்காங்க எனி ஆப்ஷன் மே வி கேன் ஸ்டாப் வாஷர் ரின்ஸ் ஓபன் பண்ணிக்கலாமா ஸ்டாப் பண்ணிட்டு ஓபன் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஸ்டாப் பண்ணிட்டு 11 மிஷன்ஸ் 1 மினிட் வெயிட் பண்ணா ஆமா திஸ் மிஷன் நோ வெயிட்டிங் ஸ்டாப் பண்ணுனே ஆட்டோமேட்டிக்கா ஓகே 1 மினிட் கம்பல்சரி வெயிட் பண்ணா ஓகே ஓகே பட் திஸ் மிஷன் நோ வெயிட்டிங் ஓகே 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 நோ ஃபோம் நயாதா ஓ நரே வராது தோ கம் ஆதா பட் வாஷ் குவாலிட்டி அச்சா ஆதா ஓ ஓகே ஓகே நல்லா வாஷ் பண்ணா நெக்ஸ்ட் ஸ்மெல் ஃப்ரீ ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ இருக்கு என்விரான்மென்ட் சேஃப் ஃப்ரெண்ட்லி ஓகே ஃப்ரெண்ட்லி environment friendly pH level balance ಮಾಡುತ್ತೆ ಓಕೆ 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 ಬಟ್ಟೆ ಶೇಡ್ ಆಗಲ್ಲ ವೈಟ್ ಆಗಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಇದು ಬರೋದು 25 ವಾಷಸ್ ಫಾರ್ 1 ಲೀಟರ್ ಓಕೆ ಇದು ಬರೋದು ಓನ್ಲಿ 12 ವಾಷಸ್ 1 ಲೀಟರ್ ಓಕೆ ಓಕೆ 1 ಲೀಟರ್ ವಾಲ 12 ವಾಷಸ್ ಓನ್ಲಿ ಬರುತ್ತೆ ಇದರಲ್ಲಿ 90 ml ಆಗಬೇಕು 90 ml ಆಗಬೇಕು 1.5 ಕಪ್ ಓಕೆ ಓಕೆ ಇದರಲ್ಲಿ ಓನ್ಲಿ 40 ml ಆಗಬೇಕು ஓ பாதி தான் வரும் கொஞ்சம் ஊத்தினாலே நல்லா இருக்கும் அப்படிங்களா 40 ml ஆகுது அஷ்டே இதுல 2 கப்ஸ் 25 வாஷ் அத இன்க்ளூட் கம்ஃபர்ட் அத இப்போ இது வந்து ஒரு வாஷ்க்கு 2 கப்ஸ் போடுங்க 2 கப்ஸ் அதாவது 80% ஃபில் மாத்திர 2 கப் இதுல எவ்வளவு ஃபில் பண்ணோம் ஃபுல்லா இல்ல இல்ல இதுல ஃபுல்லா இருக்கு ஃபுல் 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 ஓகே ஓகே அது ஃபுல்லா ரெண்டு அந்த ஃபேப்ரிக் சேஃப் பட் மிஷன் லைஃப் பவர் கன்சம்ஷன் எல்லாம் சாங்க ஓகே ஓகே அது எவ்வளவு இது எவ்வளவு பிரைஸ் 330 இப்போ இது எங்க ஒரு ஒரு வாட்டி வாங்கணும்னா எங்க வாங்குறது இது நீங்க பல்க் ஆர்டர் தகுந்தீங்க அந்த அமௌண்ட் கம்மி ஆகுது ஓகே இப்போ இது ஆன்லைன் தகுபோது ஓகே நீங்க ஆன்லைனா கிண்ணா கம்மி ரேட்க்கு நான் ஐஏபி ஆர்டர் கொடுத்தாரு பல்க் ஆல தகுபோது ஓகே பல்க் வாங்குனா இங்க ஐஏ பேக்கிதரே நீங்க ஆன்லைன்ல செக் பண்றதே இது கம்மி ரேட்க்கு சிகுதே பட் ஓல்ட் ஸ்டாக் சிகுதே ஓகே ஓகே ஓல்ட் ஸ்டாக் இது மாத்திர சேஞ்ச் மாத்தற இது மாத்திர சேஞ்ச் மாத்தற ஓகே 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 ஓல்ட் ஸ்டாக் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாதீங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் ஓல்டு ஸ்டாக் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னார் அவர்கிட்டனா ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக் கிடைக்கும் டைரெக்ட் ஐஎஃபிலேருந்து கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி வாஷ் குவாலிட்டி வரலாம் டைரெக்ட் ஐஎஃபி டு கஸ்டமரை வரத்தருவோம் நம்ம கால் மாடத்தில் டைரெக்ட் ஐஎஃபி டு கஸ்டமர் தந்துக்கொள்ளுது நீங்கள் பல்க் ஆர்டர் தகுந்தாரு ஃபார் எக்ஸாம்பிள் 330 10 பீஸ் 3300 அதா 10 பீஸ் 2800க்கு அதா 500 டிஸ்கவுண்ட் அதா ஃப்ரீ டெலிவரி அதா டெலிவரி சார்ஜஸ் ஃப்ரீ அப்போ ஒன்றுத்தோட ப்ரைஸ் வந்து எப்படி எப்படி புக் பண்ணுறது அது எனி டைம் மேரா கால் பண்ணி ஓகே 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 280 வருமா அப்போ இது 1 லிட்டர்னா 10 பீசஸ் एक्चुअली 1 பீஸ் 330 10 பீஸ்ல இருந்து 280 ரூபாய் சார் என்னப்பா குவாலிட்டி பர்பஸ் அச்சா தா மேடம் சில்ட்ரன் சேஃப்டி ஸ்கின் அலர்ஜி நயா தா இது பிஹெச் லெவல் ಜಾಸ್ತಿ ಇದ್ರೆ ஸ்கின் அலர்ஜி வரது பட்டையல ஷேட் ஆகுது இதுல ஃபேஸ் ஃபார்முலா இது இது பேலன்சிங் மாடுதே ஓகே வேகா கரகோ கொடுத்த நீரல்ல லோ ஃபார்ம்
ஓகே ஓகே அதான் வர வர ஆரம்பிச்சு ஓகே ஆமா இந்த வாட்டர் இந்த வாட்டர்னா இதுக்கு சாஃப்ட்னர் வந்து தான் வரும்ல சோ அதனால பிரச்சனை இல்லை இப்போ 1/2 லிட்டர் வந்து 105 ரூபீஸ் தான் போட்டு ஆனா இது 1/2 லிட்டர் ஆமா ஆமா 1 லிட்டர் வந்து ஆமா 230 அந்த மாதிரி வரும் 230 ஓகே ஓகே அப்ப அது 1 லிட்டர் வந்து அதை விட இது 50 ரூபீஸ் 50 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா 50 ரூபீஸ் அதிகம் 12 to 15 வாஷாதா இது 25 வாஷாதா ஓகே ஓகே சில்ட்ரன்ஸ் கேனும் யூஸ் பண்ணலாம் இது ஓகே நான் இந்த ஐஎஃபி லிக்விட் யூஸ் பண்ணி பார்த்ததில் என்ன தோணுது அப்படின்னா நமக்கு சர்ஃபெக்சலில் வந்து நிறைய ஊற்றணும் ஐஎஃபியில் வந்து கம்மியாக ஊற்றினாலே வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆனாலுமே நமக்கு வந்து இப்போ எனக்கு வந்து எப்படின்னா ஒரு லைட்டான ஒரு ஸ்மெல் இருக்குது அது வந்து எப்படின்னா நமக்கு வாஷ் பண்ணதுக்கப்புறமும் இருக்குது ஸோ நமக்கு வந்து கம்ஃபர்ட்லாம் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ அதுவும் வந்து நமக்கு ஒரு காஸ்ட் கட்டிங் மாதிரி ஆகுது இதுவும் வந்து ஒரு டிப் வந்து நான் ஃபீல் பண்ணது लिक्विड से बैड स्मेल स्टोरेज हो जाता ना वंस मिशन क्लियर करने तो आटा फ्री आता मिशन का डस्ट मड स्टोरेज आता ना क्लीन हो जाता क्लीन वाश मिशन लाइफ चेना बरते निम्गी क्वालिटी पर्पस चेना गिरते स्किन एलर्जी इदो इदो येनो बरो दिला परफेक्ट फ्री रहते एवरी 20 वाश वंस मिशन क्लीन करना एक्सप्रेस वाश में इधर डालना पाउडर विदाउट क्लॉथ स्टार्ट करना क्लीन हो जाता विदाउट स्मेल वाश विदाउट क्लॉथ இல்லாம एक्सप्रेस एक्सप्रेस वाश வாஷ் வச்சு பண்ணலாம் இப்போ இது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்றது இப்போ எல்லா துணியும் கலந்து போடுறதுனா எந்த ஒரு இது மிக்ஸ்டு ஆயில் ஓகே ज्यादा गंदा ना है तो कम कमी क्लॉथ है तो एक्सप्रेस वॉश ओके ओके वो கம்மியா தான் இருக்குன்றப்போ ஆனா இப்போ இது வந்து எவ்வளவு நேரம் காட்டுது மிக்ஸ்டு ஆயில் வந்து 2 hours 20 minutes காட்டுது அவ்வளவு நேரம் ஆகுமா அது நமக்கு ஸ்டீம் இன்क्लूड இருக்கு ஸ்டீம் கேன்சல் பண்ணಬೇಕಂದ್ರೆ ஸ்டீம் அழுத்தணும் 1 hour 40 minutes ஓகே ஸ்டீம் வேண்டானா ஓகே அது அமுக்குனா போதும் ஆமா ஓகே ब्लिंक ஆகுதா இது நடக்குது அத பாரு அந்த ஸ்டீம் அந்த இது ब्लिंक ஆகுதுல இப்போ அதை ஆன் பண்ணுங்க ஸ்டீம் ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணா அது அப்படியே ஸ்டேபிளா இருக்கும் ஓகே 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 ब्लिंक ஆனச்சனா அது டிசேபிள் இருக்கும் அர்த்தம் எஸ் ஓகே 1 hour 40 minutes எல்லாத்துக்குமே வந்து ஓகே ஓகே எல்லாத்துக்குமே ஒரு பட்டன் மாதிரி இப்போ இது வந்து 2 hours ஓடுச்சுனா பவர் கன்சம்ப்ஷன் எப்படி இருக்கும் மேடம் பவர் கன்சம்ப்ஷன் ಜಾಸ್ತಿ வரல just for 5 minutes ಮಾತ್ರ பவர் ಜಾಸ್ತಿ தக்கனது ஏனென்றால் ஹீட்டர் வர்க்கிங் ಅಲ್ಲಿ டைம் ಮಾತ್ರ பிசிபி வர்க்கிங் ಅಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ பவர் கன்சம்ப்ஷன் ஆகாதா ವಿಡಿಯೋ ಇದರಲ್ಲಿ ಸಾಫ್ಟ್ನರ್ ಬಂದು 1 ಇಯರ್ ವ್ಯಾರಂಟಿ ಇರುತ್ತೆ ನಿಮಗೆ 1 1/2 ಇಯರ್ 2 ಇಯರ್ಸ್ ಬರಬಹುದು ಓಕೆ ಓಕೆ 1 ಇಯರ್ ವರ್ಮಾ ಹಾ 1 ಇಯರ್ ಬರಬಹುದು 2 ಇಯರ್ಸ್ ಕಿಟ ವರಿಯಂತ್ರ ಅಪ್ಪ ಮಾತನೋನ ಅಂದ್ರೆ ಈಗ ಸರ್ವಿಸ್ ಎವರಿ 6 ಮಂತ್ಸ್ 1 ಇಯರ್ ಸರ್ವಿಸ್ ಬರ್ತೀವಲ್ಲ ನಾವು ನಾವು ಚೆಕ್ ಮಾಡ್ತೀವಿ ಏನಾದರೂ ಅದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಿದೆ ಅಂದ್ರೆ ನಿಮಗೆ ತೋರಿಸ್ತೀವಿ ಅಲ್ಲಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಿದೆ ಅಂತ ಆವಾಗ ಚೇಂಜ್ ಮಾಡ್ತೀವಿ ಓಕೆ ಓಕೆ ಈಗ ಅಪ್ಪ ಅದಕ್ಕೆ ಅಪ್ರ ಒಂದು ಈಗ 6 ಮಂತ್ಸ್ ಒಂದು ಸರ್ವಿಸ್ ನ ಅದಕ್ಕೆ ಫೋನ್ ಮಾಡ್ಲಮ್ಮ ನಾವು ಮೇ ಐಎಫ್ಬಿ ಇಂದನೇ ಫೋನ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಆಮಾ இது ஐஎஃப்ல இருந்தே பண்ணுவாங்களா இப்போ எப்படி பியூரிட்டிக்கு வந்துச்சுல கால் அதே மாதிரி அவங்க 6 மந்த் ஒன்ஸ் கால் பண்ணுவாங்க 2 இயர்ஸ் ஃபுல் மிஷன் வாரண்டி இருக்கு 10 இயர்ஸ் மோட்டார் வாரண்டி 10 இயர்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் சப்போர்ட் இருக்கு நீங்க ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட்டு வந்தறனோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ரிப்ளேஸ்மென்ட் ஆகும் எல்லா வல்கடையில பார்ட்ஸ் எல்லாம் ஓகே 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 வித்தவுட் ரப்பர் ஆன் பிளாஸ்டிக் ரப்பர் ஆன் பிளாஸ்டிக் ஆகல இது ரப்பர் நான் டெமோல இருந்தேன் நீட்டா மெயின்டெய்ன் இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாஷிங் மிஷின் வாங்க போகிறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என் சேனலில் வர கண்டென்ட் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்